இந்த உலகத்தில் அன்பை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. அன்பு தான் கடவுள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அன்பு தான் உலக மகாசக்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அன்பு இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காதலர்கள் பார்த்திங்கன்னா அன்பே ஆறுயிரே அப்படின்னு தான் காதல் கடிதங்கள் எழுதுறது வழக்கம். அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு கடிதம் எழுதினா கூட அன்புள்ள நண்பருக்கு அப்படின்னு அன்பாக தான் ஆரம்பிக்கிறோம். முடிக்கும் பொழுதும் அன்புடன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறோம். இப்படி அன்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி அந்த வார்த்தையும் உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதை வந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டார் ஒருத்தர், ஏங்க எல்லாரும் அன்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே இந்த உலகத்தில், அன்புன்னா அது என்ன ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா, ஏன் அந்த அளவுக்கு அன்பை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ஏன் எல்லாரும் அன்பை பற்றி இவ்வளவு தூரம் பேசுகிறாங்கன்னா யாருமே வந்து அன்புன்னா என்னன்னு தெரியாது யாருக்கும். நமக்கு எந்த விஷயம் தெரியாதோ அந்த தெரியாத விஷயத்தை பற்றி பேசுறது ரொம்ப இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அன்பு, உண்மையான அன்புன்னா என்னங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அன்பின் பொய் தோற்றங்கள். அதனால தான் அன்பை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புங்கிறது அப்போ இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அன்பு கிடையாது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த காதல்னு வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமே அது கிடையாது அப்படின்னு சொல்லி, இல்லாத ஒன்றை பற்றி தான் அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ கவிதையில் வந்து காதல் கவிதைகள்னு எழுதுகிறோம் நிறையா, அதே மாதிரி சினிமாவில் அதை பற்றி பேசுகிறது, அன்பை பற்றி சொல்கிறது, நாடகத்தில் அன்பை பற்றி பேசுகிறது, சொற்பொழிவில் அன்பின் பெருமைங்கிறத பற்றி பேசுகிறது, இதெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த உண்மையான அன்புங்கிறது இன்னும் யாரும் அனுபவிக்காத விஷயமா இருக்குது, அதனால தான் அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னாரா. இவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, என்ன அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், உண்மையிலேயே அதுதான். அன்பை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன் எழுதின கவிதை அன்பை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் எழுதின கவிதையை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாராம். அன்புன்னா என்னன்னே தெரியாதவன் அவன் எழுதுகிற கவிதை நல்லாயிருக்கும், அன்பு அன்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டவன் எழுதின கவிதையை விட. ஏன்னு கேட்டால், இந்த அன்புன்னா என்னென்ன தெரியாது இருக்கான்ல, அவன்கிட்ட வெறுமை அதிகமாக இருக்குது, வெற்றுத்தன்மை அவனுக்கு எதுவுமே கிடையாது, பிளாங்காக இருக்கான். அவனுடைய வெறுமைத்தன்மையை நிரப்புறதுக்காக வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்துகிறானான். காதல்னா அது இது, அன்புன்னா இது அப்படின்னு சொல்லி அலங்கார வார்த்தைகளை போட்டு நிரப்புறான். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கவிதை. அதனால் ஒருத்தன் அழகாக ரொம்ப காதலை பற்றி பிரமாதமாக கவிதை எழுதுனான்னா அவனுக்கு காதலை பற்றி எதுவும் தெரியலேன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சவன் அதை பற்றி எழுத்து நிறைய வார்த்தைகள் அலங்கார வார்த்தைகளை போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு அந்த பெரியவர் அதுக்கு ஒரு விளக்கம், அது கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் அப்படி அவர் கொடுத்தாராம். இப்போ நாம் வந்து ஒருத்தரை நேசிக்கிறோம்னு வைங்க, அந்த நேசிக்கப்படுகிறவர் நெருங்கி வந்துட்டார்னா அந்த நேசம் செத்து போடுமா, அதுக்கப்புறம் நேசம்ங்கிறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ காதலுங்கிறது நிறைவேறி போச்சுன்னா அந்த நிறைவேறுகிற தருணத்தில் காதல் செத்து போடும், அது வந்து அதுக்கப்புறம் காதல்னு ஒன்று இருக்காது. இப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசைப்படுறார், அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வருது, அந்த தடையெல்லாம் மீறி அவர் அடையணும்னு இவர் துடிக்கிறார். அந்த துடிப்புக்கு தான் இப்போ காதல்னு பேர் வச்சுருக்குறோம். அதாவது எப்படியாவது தடைகளை மீறி அந்த நினச்சதை அடையணும்னு நினைக்கிறார் இல்லையா, அந்த துடிப்பு, மன இறுக்கம், போராட்டம், இதுக்கு தான் இப்போ காதல்னு நாம் பேர் கொடுத்துட்ருக்குறோம். அது நிறைவேறிய காதல் வந்து உயிரோடு இருக்காது, அதுக்கப்புறம் அங்கே அன்புக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெய்வீக காதல்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டால், நிறைவேறாத காதல் தான் தெய்வீக காதல். இப்போ லைலா மஜ்னு, அமராவதி அம்பிகாபதி, ரோமியோ ஜூலியட், இது மாதிரி இந்த கதைகள்லாம் தெய்வீக காதல்னு சொல்கிறோம். அந்த ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைவேறலை, நிறைவேறியாச்சுன்னா அதுக்கு அப்புறம் தெய்வீகம் தேவைப்படாது, அது வந்து அப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை, அது ஒரு வெற்றுத்தன்மை, ஒன்றுமில்லாத தன்மையும் பாங்க. அதனால் அது சரியாக புரிஞ்சுக்காத ஒரு முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடுங்கிறார். இப்போ நாம் காதல்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய ஞானி சொல்கிறார். இப்படி காதலை பற்றி விமர்சனம் விளக்கம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இளைஞர்களை கேட்டால் அது வந்து ரொம்ப தெய்வீகமான விஷயம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னார், அதாவது காதல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் சொன்ன கருத்து என்னென்னா, இன விருத்திக்காக இயற்கை செய்கிற தூண்டுதல் உணர்வின் தொடக்கம், அதுதான் காதல். இன விருத்திக்காக இயற்கை செய்கிற தூண்டுதல் உணர்வின் தொடக்கம் அப்படின்னார். அது உங்களை போய் கேட்டேன்னுட்டு போயிட்டாரான், ஏன்னா கேட்டவர் ஒரு இளைஞர்.
அவர் அவருடைய அபிப்பிராயத்தில் அது வந்து ரொம்ப தெய்வீகமான விஷயம். இப்படி வந்து அறிவியல் பூர்வமாக அதை பேசப்படாது, அது உணர்வு பூர்வமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அதனால் இந்த அன்பை பற்றி நாம் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம்னா அதனுடைய உண்மையான ஒரு அந்த ஆனந்தத்தை வந்து யாரும் அனுபவிக்கலை. இந்த உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நேரம் எது அப்படின்னு கேட்டாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நேரம் எதுன்னா எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செலுத்துகிற நேரம் இருக்கு பாருங்கள். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அன்பு காட்டுகிற நேரம் தான் உலகத்திலேயே அமைதியான நேரம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். அப்படி அன்புங்கிறது எதையும் எதிர்பார்க்காத விஷயம். எது இப்போ அன்பு அளிப்புன்னாவே அந்த அளிக்கிறதே அன்பு விரும்புறதில்லை. அதனால் அது அன்பளிப்புன்னு நாம் சொல்லி எதையாவது ஒரு பொருளை கொடுக்கறது சும்மா அந்த நேரம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். அளிப்பதையும் விரும்புவதில்லை, அளிக்கப்படுவதும் அதுக்கு பிடிக்காது. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு தன்மை, அது ஒரு பெரிய ஆனந்த நிலைன்னு சொல்லுங்களேன். அதுதான் அன்பு, அதுதான் காதல். அந்த உண்மையான காதல் புரிகிற வரைக்கும் அதை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருப்போம், எழுதிட்டு இருப்போம், கவிதை எழுதுவோம், நாடகம் எழுதுவோம், சினிமா பண்ணுவோம், எல்லாம் அதை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இல்லாத நம்ம அனுபவிக்காத விஷயத்தை பற்றி எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சில சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த உண்மையான அன்புன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் வரணும். அந்த எதையும் எதிர்பாராத ஒரு தன்மை. அன்பு தான் கடவுள்னு சொல்கிறவங்களே பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு வேற கடவுள் வேறேன்னு சொல்கிறவங்க புத்தி இல்லாதவன். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அன்பு வேற சிவம் வேற கடவுள் வேறேன்னு நினைக்கிறேன் புத்தி இல்லாதவன். இதுதான் அதுங்கிறது யாருக்கும் தெரியல. இதுதான் அதுன்னு தெரிஞ்சுட்டுதுன்னா ரெண்டும் ஒன்றாவே ஆகிடும். நீங்கள் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேன்னு சொல்லி திருமூலர் சொல்லுவார். அது மாதிரி இந்த அன்புங்கிற விஷயம் யாரும் சுலபமாக தொட முடியாத ஒரு விஷயம், அனுபவிக்காத விஷயம். அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய முக்கியமான விருப்பம், வேண்டுதல். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம்.